ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோ டைம்ஸ் வாவ். இன்றைக்கி நம்மளோட ஷோ டைமில் ரொம்பவே ஈஸியாக ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் எப்படி பண்ணலான்றதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட் அப்டேட் ஆகும். வாங்க நம்ம சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சூப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பேனில் எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம், 4 பல் அளவுக்கு பூண்டு, 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்க்குறேன். இது கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நான் கொஞ்சம் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாங்க. 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த சிக்கன், அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குது. இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். பாயில் பண்ண சிக்கன் வந்து தனியாக எடுத்து சிக்கன் வந்து நம்ம தனித்தனியாக பிச்சு போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். எலும்பு இல்லாமல் வெறும் சிக்கனோட அந்த செதை மட்டும் நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். சப்போஸ் வெண்ணெய் இல்லைனா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனோடனே நான் ஆல்ரெடி துருகி வச்சுருக்கிற இஞ்சி சேர்க்குறேன். நீங்கள் கட் பண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துடுறேன். அதே மாதிரி இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா முட்டைக்கோஸ் வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சேர்க்கல. ஸோ கேரட், பீன்ஸ், கேப்சிகம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்க வேணாம். ஏன்னா 1 மினிட் வதக்குனா போதும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனோட தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாம். இது கூடவே க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து பிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாங்க. ரொம்பவே சூப்பரான செம்ம எம்மியான டேஸ்ட்டில் இருக்கிற சூப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பெப்பர் சேர்த்துருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். இது எல்லாமே கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரில் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்து இந்த கார்ன்ஃப்ளோரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சூப் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சூப்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும்.
அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வந்து கட்டியாகாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த சூப்போட திக்னஸில் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இன்னும் கலராக வேணும் அப்படின்னா சோயா சாஸ் வந்து இன்னும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே இதில் ஒரு சில ஸ்பைசஸ் நம்ம சேர்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 பட்டை சேர்த்துக்கலாம். 1 பட்டை இந்த மாதிரி 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 இலை சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா பொறிட்டோங்க. பொறிஞ்ச உடனே நான் ஆல்ரெடி துருகி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வந்து 1 சேர்த்துடலாம். கட் பண்ணுறத விட இந்த மாதிரி துருகி சேர்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இதில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம ரொம்ப நல்லா டீப்பாக வதக்க வேணால் லைட்டாக அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க. இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போனால் போதும். நம்ம ரொம்ப நேரம் டீப்பாக வதக்க வேணாம். இது கிரேவிக்கு பண்ணுற மாதிரிலாம் வதக்க வேணாம். சூப்புக்கு லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து 1 சேர்த்துடலாம். நான் சின்ன தக்காளி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் வந்து உப்பு சேர்த்து தான் வந்து வேக வச்சுருக்கேன். அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அப்புறம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு சீரகம் சோம்பு அந்த பொடி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பொருட்கள் எல்லாமே வதக்காமல் மட்டன் வேக வைக்கும்போது அது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியும் நீங்கள் வேக வச்சும் செய்யலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காரத்துக்கு மிளகு தவிர்த்து வேறு எதுவும் சேர்க்க வேணாங்க. ஏன்னா சூப்புக்கு வந்து மெயினே வந்து மிளகு சேர்க்கறது தான் நல்லது. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவோ இல்லை ரெட் சில்லி பவுடரை சேர்க்கறத விட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனோட மார்கண்ட எலும்பு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் உடம்பு சரியில்லாத டைம்லேயும் இல்லை நார்மலாக வீக்லி 1 சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. இது கோல்டு டைமில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சூப் சாப்பிடுங்க, அப்போ தான் சரியாகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் மட்டன் சூப் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் கூட தனியாக மிளகு வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான காரசாரமான மட்டன் மார்கண்ட எலும்பு சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா கொதிச்சிங்கன்னா அந்த மசாலா கூட அந்த மட்டன் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான காரசாரமான மட்டன் மருகண்ட எலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.